கேரளாவில் தொடர்ந்து மழை பெய்து வர காரணத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் அவங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே அரபிக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கேரளாவில் பயங்கரமாக மழை பெய்துட்டு வருது அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதில் மழை வெள்ளம் அதே மாதிரி சரிவுகளில் சிக்கி ரொம்பவே மக்கள் அவதிப்பட்டு வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேலே இந்த வெள்ளத்தாலையும் வீடுகள் சரிந்ததுலேயும் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இதற்கு காரணம் அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. இதுபடி கோட்டையம் இடுக்கி போன்ற பகுதிகளில் நேற்று பெய்த மழையில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மலைகளால் வீடுகள் சரிந்து விழுகிற அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி திருவனந்தபுரம், எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டையம், திரிசூர், பாலக்காடு, கோழிக்கோடு, பட்டினம்திட்டா, வயநாடு, மலப்புரம், கண்ணூர் போன்ற 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை மிடிக்க பகுதிகளில் ரொம்பவே மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்களை மீட்கிறதுக்காக முப்படையினர் வந்து தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஓரளவு மழை குறைந்ததன் காரணமாக அதற்கப்புறம் ரொம்பவே தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா மக்களை காப்பாற்றுற வேலையில் ஈடுபட்டாங்க. ஏற்கனவே கொரோனாவினுடைய பாதிப்பில் கேரளா ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. அதுலேயும் ரொம்ப இடைவிடாது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ தான் கொஞ்சம் கொரோனாவினுடைய தாக்கம் குறைஞ்சிருக்குன்னு பெருமூச்சு கூட விட முடியாமல் அடுத்து மழை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் மறுபடியும் வந்து மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்கணும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் கொஞ்சம் வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட மண் சரிந்து விழுந்து வீடே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுகிற அளவுக்கு மழை ரொம்பவே கொட்டி தீர்த்துட்ருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலைமை கேரளாவில் சீக்கிரமே சரியானு எல்லாரும் சேர்ந்து கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்ட்ஸும்பில் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.